Winxclass admission பக்கம் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்று என்ன பார்க்க போறோம்னா TET exam ஆசிரியர் தகுதி தேர்வு ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்படி பிராக்டீஸ் பண்றது. சோ முதல் முறையா நீங்க வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுத போறீங்கனா அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கும், எப்படி வந்து அதெல்லாம் யூஸ் பண்றது, ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நிறைய ஆசிரியர்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து சார் இந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்படி எழுதுறது, எங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் கொஸ்டின் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு, கண்டிப்பா வந்து ஆன்லைன் எக்ஸாம் இங்கிலீஷ் மட்டும் தான் கேட்பாங்களா, தமிழ்ல கேட்க மாட்டாங்களா, அந்த மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சார் இது மாதிரி மேக்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னா எப்படி சார் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறது, இந்த மாதிரி கூட கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஸோ எல்லாத்துக்கும் உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுக்கணும் தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ முதல் முறையாக நீங்க வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுத போறீங்க, டெட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி வந்து முழுமையா நீங்க பாத்துருங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து டெமோ டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது பிராக்டிஸ் டெஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, நேற்று நைட் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட் வந்து போயிடுங்க. ஸோ போனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டேன்டெட் 2022 ப்ராக்டிஸ் டெஸ்ட் பேப்பர் 1 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்குன்னா நீங்கள் மொபைலில் கூட எழுதி பார்க்கலாம். பட் இருந்தாலும் வந்து முதல் முறை எழுத போகிறீங்கன்னா ஒரு லேப்டாப் பீஸில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து செக் பண்ணி பாருங்கள் எப்படி எழுத போகிறீங்கன்னு. நீங்கள் லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் அதில் வந்து நீங்கள் டெமோ டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரைட்டாக மொபைலில் வந்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது. இப்போ நானே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் ரைட்டாக. சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ராக்டிஸ் டெஸ்ட்னு சொல்லி நியூ அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் ஒன்று பிளிங்க் ஆயிருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்கணும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட் பேப்பர் 1 தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் அது பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே வந்து இதுதான் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒரு 30 மினிட்ஸில் நம்ம எழுதி பார்க்கலான்றாங்க. சிபிடி டெஸ்ட் வந்து கொஸ்டின் வித் 4 ஆப்ஷன், கண்டிப்பாக வந்து அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும், 4 ஆன்சர்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட் ஹேஸ் டு கிளிக் 1 ஆஃப் த பெஸ்ட் ஆன்சர், நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலான்றாங்க. கேண்டிடேட் கேன் ப்ரொசீட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும் அதை பார்த்துக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் போனோம் அப்படின்னா ப்ரீவியஸ் பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலான்றாங்க. அப்போ தென் கேன் செலக்ட் எனி கொஸ்டின் பை கிளிக்கிங் த கொஸ்டின் நம்பர் டிஸ்பிளேட் அட் த பாட்டம். அதாவது என்னென்னா நம்ம வந்து வரிசையாக 1, 2, 3 நம்ம போனால் இந்த மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் யூஸ் பண்ணுறோம். இல்லை நம்ம ஜம்ப் பண்ணி போனோம், ஆனால் டைரெக்டாக வந்து நம்ம 100வது கொஸ்டின் பார்க்கணும், 150வது கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கிளிக் பண்ணி கூட நம்ம வந்து டைரெக்டாக போய்க்கலாமா அப்படின்றத சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்போ வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா. கேண்டிடேட் கேன் ரிவ்யூ எனி கொஸ்டின் அண்ட் த ஆன்சர் அண்ட் ஆன்சர் கேன் பி சேஞ்ச் அட் எனி டைம் பிஃபோர் த க்ளோஸர் எக்ஸாமினேஷன். தே கேன் ஸ்கிப் த கொஸ்டின் ஆல்சோ இஃப் தேர் டிசைட்ஸ். அதாவது நம்ம ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணியும் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் 8வது 7வது கொஸ்டின் ஆன்சர் தெரியல, நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் நேரம் 9:10 கூட போயிடுவேன். இப்போ 7:08 இருக்கு, எப்போ வேணாலும் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஷெடியூல் 3 மணி நேரம் நமக்கு எக்ஸாம் டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த 3 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் இதுக்கான கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் ரைட்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. நம்ம ரிவ்யூவும் கொடுத்துக்கலாம், புக் மார்க் பண்ணி நம்ம ரிவ்யூ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ வேணாலுமே நம்மளுடைய ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் அப்படின்னா அந்த எக்ஸாம் டைம் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2வது கொஸ்டின் நான் பி ஆப்ஷன் கொடுத்துட்டேன், கடைசியில் நான் எக்ஸாம் முடிக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது இல்லை இது பி ஆப்ஷன் இல்லை சி ஆப்ஷன்னா நம்ம அப்போ கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதுறீங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் நினச்சா கூட அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத வந்து இதில் இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டே அதான் ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து யூஸ் ஐடி பாஸ்வேர்டுக்குலாம் வந்து கீபோர்டு யூஸ் பண்ணுங்கள், மற்ற கிளிக் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். கேண்டிடேட் கேன் சப்மிட் தர் ஆன்சர் அட் எனி டைம் டூரிங் த எக்ஸாமினேஷன், நீங்கள் எப்போ எக்ஸாம் முடிக்கலாம் அப்போ வந்து சப்மிட் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸாமுக்கு முன்னாடி கூட கொடுத்துக்கலாம், ஆனால் வந்து எக்ஸாம் டைம் முடிவு வரைக்கும் நம்ம வந்து ஆளில் தான் இருக்கணும், வெளியே போயிடக்கூடாது அப்படின்றத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் த ஆன்சர் சப்மிட்டட் த கேண்டிடேட் ஹேவ் நோ ஆப்ஷன் டு ப்ரொசீட் ஃபர்தர், நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான் ஃபினிஷ் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த இதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்களே அதை வந்து சரியாக இருக்கான்னு இன்னொரு டைம் வந்து ரீசெக் பண்ணலாம். நமக்கு ஃபைனல் வரைக்குமே நம்ம 3 மணி நேரமே வந்து எக்ஸாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் நம்ம வந்து சும்மா உட்காந்துருக்க வேண்டியதில்லை. ஓஎம்ஆர்லாம் நீங்கள் ஷேர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம சும்மா தான் உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணலான்றதுனால நீங்கள் பொறுமையாக மறுபடியும் கூட ஒரு டைம் படித்து பார்க்கலாம். இஃப் த கேண்டிடேட் ஃபைல்ஸ் டு சப்மிட் ரெஸ்பான்ஸ் அட் த க்ளோஸர் டைம், அதாவது டைம் முடிவுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னா த சிஸ்டம் வில் ஆட்டோமேட்டிக்லி சப்மிட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் பண்ணிவிடும். 3 மணி நேரம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து
ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னும் வந்து அட்டன் பண்ணி முடிக்கல, ஆனால் டைம் க்ளோஸ் ஆகுதுன்னா நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிருக்கோம் அதுவே வந்து சப்மிட் பண்ணி விட்டுடும். அப்போ ரிமைனிங் கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணாத கொஸ்டின்லாம் மார்க் கிடைக்காது, ரைட்டா? அப்போ அந்த டைம் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக் சப்மிட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் அனைத்து கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா சிஸ்டம் வந்து அதை டைம் முடிஞ்ச உடனே அதை க்ளோஸ் பண்ணிடும், ரைட்டா? ஸோ அடுத்து பார்க்கலாம். இப்போ இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எழுதி பார்க்கலாம், நிறைய பேர் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் இருக்குது, எங்கே சார் கொஸ்டின் காணும்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, கீழே ஆல் தி பெஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முழுமையாக நான் படித்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதையும் நீங்கள் கொடுத்துருங்க, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் என்ட்ரா வரீங்க. இப்போ தான் ஸ்டார்ட் தட் டெஸ்ட் அப்படின்றது இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு 25 கேள்விகள் கொடுத்துருக்காங்க, 30 நிமிஷம். இப்போ வந்து நம்ம மெயின் எக்ஸாம் பண்ணும்போது நமக்கு வந்து 150 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க, 3 மணி நேரம் எக்ஸாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டெமோ டெஸ்ட்ன்றதுனால இப்படி வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இப்போ ஸ்டார்ட் த டெஸ்ட் அப்படின்றத நம்ம கொடுத்தோம்னா, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து இங்கே ஓட ஆரம்பிச்சிடும், ரைட்டா? இப்போ 30 நிமிஷமாக இப்போ 29 வந்து அப்படியே வந்து ரிடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த டைம் வந்து 00 வரதுக்குள்ளே நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து எழுதி முடிச்சிடணும். நம்ம டைம் லெஃப்ட் எவ்வளோ இருக்குன்றத இந்த இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின், இவங்க 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ டெமோவுக்கு நமக்கு வந்து 150 கொஸ்டின் இருக்கும், இங்கே டோட்டலில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கும். இது வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பட்டன்ன்ற வந்து 150 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போனோன்னே நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம்ன்றதுனால இந்த இடத்துல கேண்டிடேட் ரிஜிஸ்டர் ஃபோட்டோகிராஃப், நம்மளுடைய ஃபோட்டோ வந்து கரெக்டாக இருக்கா, நாம நம்மளுடைய யூசர் பாஸ்வேர்டு உள்ளே நம்ம என்ட்ரானோடனே நம்மளுடைய ஃபோட்டோ தான் வந்து இது வந்து ஓப்பன் ஆகிருக்கா, நம்மளுடைய டாஸ்க் போர்டு தான் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்றத நாம் வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கணும். கேண்டிடேட் எக்ஸாம் டே ஃபோட்டோகிராஃப் இல்லை அஃபியர்ன்றாங்க. எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த இடத்துல தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வியூ ப்ரொஃபைல் கூட நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் ரோல் நம்பர், நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நம்ம கேண்டிடேட் நேம், நம்மளுடைய நேம் இருக்கும், எக்ஸாமினேஷன் பேப்பர் 1, பேப்பர் 2 அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, டேட்டு என்றைக்கு எக்ஸாம் எழுத போகிறோம் அந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனால உண்மையில் நம்மளுடைய ப்ரொஃபைல் தான் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம ஒரு டைம் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ அவ்வளோதான் ஒரு விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம 150 கேள்விகள் இருக்குது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் 1வது கொஸ்டின் தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா 1வது கொஸ்டின் தான் ஆரம்பிக்கலாம், இல்லை 2, 3 எப்படி வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து உங்களுக்கு டெமோ சொல்கிறேன், இதுக்கான சரியான ஆன்சர்லாம் நான் வந்து செக் பண்ணல, ஜஸ்ட் வந்து எப்படி நீங்கள் டெஸ்ட்டு எழுதணுன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன், ரைட்டா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நான் ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுறேன், 4 ஆப்ஷன் இருக்குது, 4 ஆப்ஷன் 1 ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்கணும், ரைட்டா? நெக்ஸ்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். அப்போ தான் 2வது கொஸ்டினுக்கு நம்ம போகிறோம், ரைட்டா? 2வது கொஸ்டினுக்கு நம்ம போகிறோம். இப்போ எனக்கு 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, நான் என்ன பண்ணுறது? இப்போ 2 விஷயம் செய்யலாம். 1, ஆன்சர் பண்ணி புக் மார்க் பண்ணலாம். இன்னொன்று, ஆன்சர் பண்ணாமல் புக் மார்க் பண்ணலாம். அப்போ புக் மார்க் எது நம்ம பண்ணுறோங்க அப்படின்னா, நம்ம வந்து 150 கேள்வி இருக்குன்னா இந்த இடத்துல 150 கேள்வி டிஸ்பிளே ஆகும், நம்ம வந்து புக் மார்க் பண்ணுறது நமக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டும், நீ எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாமல் இருக்க, எதுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்து வச்சுருக்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து காட்டும். அதுக்காக தான் நம்ம 150 கேள்விகள் வந்து தெரிஞ்ச கேள்விகளை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு தெரியாத கேள்விகள் அதுக்கப்புறம் அட்டன் பண்ணணும் இல்லையா? அப்போ எதுலாம் நம்ம தெரியாத கேள்விகள் நம்ம விட்டோன்றதை மறந்துடுவோம். எனவே இது ஆன்லைன் எக்ஸாம். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்தாங்கன்னா நம்ம ஏதாவது பென்சில் கூட டிக் பண்ணி வச்சுப்பீங்க. இது ஆன்லைன் எக்ஸாம்ன்றதுனால நம்ம 150 கேள்வி எழுதி முடிச்சதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுறதை மறந்துடுவோங்க. அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த புக் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2வது கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியல, ரைட்டா? நான் என்ன பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல புக் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வந்து இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் இருக்கும்ன்றதை நான் திங்க் பண்ணி அதுக்கப்புறமா நான் சூஸ் பண்ணிக்குவேன், ரைட்டா? இது ஒரு டவுட் அவுட் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை கொடுக்குறேன். இப்போ 3வது கொஸ்டின் வந்துச்சு, 3வது கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுதுன்னு வச்சுக்கோ, பேச்சுக்கு, ரைட்டா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுறேன். இப்போ 4வது கொஸ்டின், இப்போ 4வது கொஸ்டினை பார்க்குறேன், எனக்கு வந்து ஆன்சர் வந்து டவுட்டடாக இருக்குது, சுத்தமாக தெரியலன்னு வச்சுக்கோ, சுத்தமாக தெரியல, இதுக்கு என்ன ஆன்சர்னே தெரியல, இது அப்புறமா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இதை ரீகால் பண்ணுறதுக்காக நான் புக் மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஆன்சர் பண்ணலை ஆனால் புக் மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா மறுபடியும் நான் ஆன்சர் பண்ணணுன்றதுனால. சார், இப்போ கொடுத்துட்டு நான் அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ரைட்டா? இப்போ 5வது கொஸ்டின் கொடுத்துட்டேன், ரைட்டா? சார், அப்போ நம்ம ஸ்கிப் பண்ணி போனோம் அப்படின்னா நான் இது மாதிரி புக் மார்க் பண்ணி தான் போகணுமா? ஏன் புக் மார்க் பண்ணாமலாம் ஸ்கிப் பண்ணி போகக்கூடாதுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் 5வது கொஸ்டின் வந்துட்டேன், இல்லை சார் நான் நேராக 20வது கொஸ்டின் வந்து எழுத போகிறேன், இல்லை 50வது கொஸ்டின் எழுத போகிறேன். நீங்கள் மெயின் 150 கொஸ்டின் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் வந்து எழுதலாம்னு பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 30 கொஸ்டின் தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும், அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ்காரங்களுக்கு சோசியல் சயின்ஸ் இருக்குது, இது பேப்பர் 1 அப்படின்னா உங்களுக்கு இது இபிஎஸ் இருக்குமா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன கொஸ்டின் நம்பர் இருக்கும் அப்படின்றத நீங்கள் டைரெக்டாக வந்து எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 20வது கொஸ்டின் போகிறேன்,
இப்போ நான் அஞ்சாவது கொஸ்டின் தான் இருக்கேன். அப்படின்னா இந்த பட்டன் நீங்கள் 20ன்றதை கிளிக் பண்ணினா இப்போ நீங்கள் டேரெக்டாக 20வது கொஸ்டின் வந்து போயிட்டீங்க. ரைட்டா? இப்போ 20வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ரைட்டா? அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ரைட்டா? இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சார் வந்து கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கு. அப்போ வந்து மெயின் எக்ஸாம் இப்போ நம்ம வந்து உங்களே வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறோம் இல்லையா, அப்போ வந்து கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குமா, தமிழ் இருக்காதா சார் அப்படின்னு மாதிரி வந்து கேட்டிங்க. ஸோ நிச்சயமாக வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வந்து கொஸ்டின் வந்து இருக்கும். அதனால் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியது. இது வந்து டெமோ டெஸ்ட்ன்றதுனால நமக்கு சும்மா எழுதி பார்க்கறதுக்காக இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அது இல்லாமல் வந்து தமிழ் கொஸ்டின் தமிழில் தான் இருக்கும், இங்கிலீஷில் கொடுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், அது தமிழில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து இபிஎஸ் எழுதுகிறோம், சோசியல் சயின்ஸ் எழுதுகிறோம், இல்லை மேக்ஸ் எழுதுகிறோம், அது மாதிரி வந்து வரக்கூடிய அந்த பொதுவாக சைக்காலஜி எழுதுகிறோம். இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும். அதனால் ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டா? இப்போ மேக்ஸ் வந்து போகணும் சார், ஒர்க் அவுட் பண்ணணும் சார், அதுக்கு என்ன சார் பண்ணுறது, ஆன்லைன் எக்ஸாமாக இருக்குது. இப்போ கொஸ்டின் பேப்பர்னா கொஸ்டின் பேப்பருக்கு பின்னாடி வந்து ரஃப் ஒர்க் இருக்குமே, இதுக்கு எப்படி சார் ரஃப் ஒர்க் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டினை வந்து ரஃப் ஒர்க்கில் போட்டு பார்க்கறதுக்குமே ஒரு சீட் கொடுத்துருவாங்க, ஒரு பிளாங்காக ஒயிட் சீட் மாதிரி ரஃப் ஒர்க் சீட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ரஃப் ஒர்க் சீட்டில் வந்து மேக்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டு இங்கே வந்து ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த ரஃப் ஒர்க் சீட்டை வந்து அங்கேயே வந்து கொடுத்துட்டு வந்துடணும். எக்ஸாம் ஆலேயே நமக்கு வரக்கூடிய அந்த சூப்பர்வைசர்கிட்ட என்ன பண்ணணும், அந்த ரஃப் ஒர்க் சீட்டை வந்து கொடுத்துட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது. ரைட்டா? அது வந்து தப்பு, எடுத்துகிட்டு வர்றதே தப்பு. ரஃப் ஒர்க் சீட்டை அவங்ககிட்டயே நம்ம சப்மிட் பண்ணிட்டு வந்துடணும். ரைட்டா? சரி, இப்படி தான் நம்ம ஆன்சர் எழுதணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு டைம் போயிட்டு இருக்கு. இப்போ நான் பார்க்கும்போது 20வது கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன், 21, 22 அட்டன் பண்ணியிருக்கேன். 4 வந்து ரெட் கலர் இருக்குது, 2 வந்து ப்ளூ கலரில் இருக்குது, மீதெல்லாம் கலரே இல்லாமல் இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது 1, 3, 20, 21, 22 இதுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து புக் மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு டைம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைம் முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து ஆன்சர் பண்ணி புக் மார்க் பண்ணியிருக்கேன்னா, அப்போ ஆன்சர் புக் மார்க் பண்ணால் இது ஆன்சர் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். ரெண்டாவது கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன், நான் டவுட்டடாக இருந்துச்சு பின்னாடி பார்த்துக்கலாம்னு நினச்சேன், பட் எனக்கு டைம் இல்லைன்னு இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோமோ அதை எடுத்துக்கும். சப்போஸ் இது ரெட் கலராக இருக்குது, நான் ஆன்சரே பண்ணலை ஆனால் புக் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் வந்து ஆன்சர் மாற்றிக்கலாம். சப்போஸ் எனக்கு டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த கொஸ்டின் நான் புக் மார்க் பண்ணியிருந்தாலும் நான் வந்து ஆன்சரே பண்ணலை அப்படின்னும் போது எனக்கு மார்க்கே கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் வரும். ரைட்டா? சரி, இது எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 23வது கொஸ்டினில் இருக்கேன். இப்போ நான் 22, 23 அந்த ப்ரீவியஸ் கொடுத்துட்டு போகணுமா சார்? இப்படி கொடுத்தா லேட் ஆகும். ஏன்னா 150 கொஸ்டின்லேருந்து நம்ம வரணும்னா 150 டைம் வந்து நம்ம கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. டைரெக்டாக எந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணணுமோ அந்த கொஸ்டினை அந்த பட்டன் மேலே வச்சு கிளிக் பண்ணாலே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது, நான் இது வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின் வச்சு கிளிக் பண்ணால் இப்போ பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின் வந்துருச்சா, ரெண்டாவது கொஸ்டின் வந்துருச்சு. இப்போ வந்து இது புக் மார்க்கில் இருக்குது, நான் படிக்கிறேன், கொஸ்டின் நல்லா படிச்சு பார்க்குறேன், எனக்கு இந்த ஆன்சர் தான் தோணுது அப்படின்னா இந்த புக் மார்க்கை எடுத்து விட்ருங்க. ஸோ இங்கே வந்து கிரீன் கலர் ஆகிடும், இதே ஆன்சர் தான், ஒன்றும் மாற்றம் இல்லை. இல்லை, இது புக் மார்க்கில் தான் இருக்குது, நான் வந்து இந்த ஆன்சரை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வேறு ஆன்சர் கொடுக்க போகிறேன், இது கிடையாது, கண்டிப்பாக இது கிடையாதுன்னு முடிவு பண்ணி நான் பங்களாதேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ பங்களாதேஷன் கொடுத்துட்டு இதுதான் சார் 100% சரி அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா இந்த புக் மார்க்கை எடுத்து விட்ருங்க. இப்போ பங்களாதேஷன் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்றது வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷன் சொல்லி தான் ஆன்சர் இருக்கும். ரைட்டா? இப்போ 4வது கொஸ்டின் இருக்குது. இப்போ 4வது கொஸ்டின் வந்து ரெட் கலர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், சுத்தமாக இதுக்கு வந்து நான் ஆன்சரே பண்ணலை, சப்போஸ் தெரியாமல் சப்மிட் ஆச்சுன்னா கூட நமக்கு இது வந்து மார்க்கே கிடைக்காமல் போயிடும். அதனால் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து நான் ஏதாவது இந்த ஆன்சர் சரியாகணும்னு நினச்சிக்குவோம். ரைட்டா? இப்போ பிஎஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து இது புக் மார்க்கில் இருக்குது, இல்லை இது வந்து ஷூராக இதுதான் ஆன்சர் அப்படின்னா நான் விட்டுருவேன். இல்லை இது பின்னாடி மறுபடியும் நான் இன்னொரு டைம் வந்து நான் ரீசெக் பண்ணுவோன்னா இது இப்படியே புக் மார்க் இருக்கலாம். இல்லை சார் டைம் முடிய போது, அதனால் வந்து நான் இவர் தான் ஆன்சர், இது கன்ஃபார்ம் இதுதான் சார் வேறு வழியில் எனக்கு இதான் தெரியுது அப்படின்னா நீங்கள் புக் மார்க் எடுத்து விட்டீங்கன்னா 4வது வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ரைட்டா? ஸோ இப்படி தான் எழுதணும். ஏன்னா நீங்கள் வந்து 140வது கொஸ்டின் எழுதுறீங்க, 140வது கொஸ்டின் எழுதும் போது நீங்கள் 8வது கொஸ்டின் வரணும்னா நீங்கள் ப்ரீவியஸில் வந்து 100 ஒவ்வொரு முறையாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டே வர வேண்டாம். டைரெக்டாக இங்கே பட்டன் இருக்கும், 150 கேள்விகளுக்கும் 150 பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கொஸ்டின் வரணுமோ அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து புக் மார்க் பண்ணுறதோ மறுபடியும் வந்து ஆன்சரை சேஞ்ச் பண்ணுறதோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து 3வது கொஸ்டின் எடுத்துக்கிறேன், இந்த ஆன்சர் இல்லை அப்படின் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இது கிளிக் பண்ணாலே ஆன்சர் மாறும். ஆனால் கிளியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது என்னென்னா, இதை கொடுத்தா வந்து இந்த ஆன்சர் வந்து அது இல்லாமல் பண்ணிக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ரைட்டா? ஸோ எதுவுமே சூஸ் பண்ணாமல் இருக்குது. இப்போ புதுசாக நம்ம ஏதாவது இந்த கேள்விக்கு என்ன ஆன்சரோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதுதான் வந்து இந்த கிளியர் ரெஸ்பான்ஸ். நம்ம என்ன ஆப்ஷன் வந்து டிக் பண்ணியிருக்கோம், இது கொடுத்துருங்க,
நான் இந்த கொஸ்டின் கொடுக்குறேன் இல்லை இது கொடுக்குறேன் இது அப்படியே மாற்றுறேன். இந்த ரெஸ்பான்ஸுன்றது நம்ம என்ன கொடுத்தாலும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, நாலு ஆப்ஷனே சூஸ் பண்ணாமல் கிளியர் பண்ணி கொடுத்துரும். கிளியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்றத கிளியர் பண்ணி வந்து கொடுத்துருவோம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாற்றம் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நம்ம 150 கேள்விகள் நம்ம எழுத போகிறோம், ரைட்டா? அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம். இதே மாதிரி எதுலாம் வந்து ஒயிட் கலரில் இருக்கோ அதுக்கெலாம் நான் சுத்தமாக ஆன்சரே பண்ணலை, அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த பட்டன்லாம் கிளிக் பண்ணி அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணணும், ரைட்டா? அதுவும் நம்ம வரிசையாக பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஆறாவது கொஸ்டினா ஆறாவது கொஸ்டின், அடுத்தது ஏழாவது கொஸ்டின், அடுத்தது எட்டாவது கொஸ்டின், இந்த மாதிரி வந்து நமக்கு கொஸ்டினை நல்லா படித்து பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலாம். மறுபடியும் வந்து இல்லை சார் வரிசையாக போக முடியல நான் வந்து அடுத்து கடைசி இதுக்கு போகிறேன் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நான் 23வது கொடுக்குறேன், 9வது கொஸ்டின் அப்புறம் 23க்கு போகிறேன்னா இங்கே 23க்கு கிளிக் பண்ணிங்கன்னா 23வது கொஸ்டின் அந்த பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா 23வது கொஸ்டின் வருது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து நீங்கள் போயிடலாம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போயிடலாம். 25வது கொஸ்டின் இது வந்து கடைசி கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்ற ஒரு இது இருக்காது, அப்போ 150 கேள்வி எழுதி முடிச்சிட்டிங்கன்னா இது வந்து இருக்காது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம அட்டன் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து நம்ம கொடுத்து கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து எழுதலாம், ரைட்டா? இது எல்லாமே சும்மா வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆப்ஷன் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுறீங்க, இதை எழுதுங்க. 13வது நம்ம கொடுக்காம விட்டுக்கிறோம். ஸோ 13வதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடணும்னு வச்சுக்கோமே. 9வது கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன், நான் 25 கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன், 25 கொஸ்டினும் அட்டன் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் அந்த லெட்டர்ஸ் மேலே வச்சிங்கன்னா கிளிக் ஆகாது, ஆகுதா? ஆகலை. கரெக்டாக அந்த டாட்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணணும். இந்த நாலு புள்ளி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த புள்ளிங்கில் தான் வச்சு நீங்கள் அப்படி கிளிக் பண்ணணும். நீங்கள் இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகாது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதணும். இது இருக்கிற ஆப்ஷனே இவ்வளோ தான், ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரைட்டா? ஆன்லைன் எக்ஸாம் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா எப்போ வேணாலும் இந்த ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ரைட்டா? எப்போ வேணாலும் இந்த ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், ஆனால் டைம் எனக்கு இன்னும் 18 நிமிஷம் இருக்குது. நான் 150 கேள்விக்குமே க்ரீன் கலரில் கொடுத்துட்டேன், அப்படின்னா எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சம்மரில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 25, இப்போ அப்போ வந்து 150 இருக்குமா, 150 இருப்பாங்க. எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கேன், 150 வந்திருக்கணும், ரைட்டா? அப்போ 150க்கு 150 நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வரணும். சப்போஸ் வந்து ப்ளூ கலரில் ஏதாவது 1-2 இந்த பக்கம் 1-2 அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எதாவது வந்து இன்னும் வந்து சரியாக நம்ம வந்து புக் மார்க் பண்ணியிருக்கோம், இல்லை ஆன்சர் பண்ணாமல் விட்டுருக்கோம். நாட் ஆன்சரில் ஏதாவது நம்பர் வச்சுன்னா நம்ம ஆன்சர் பண்ணாமல் இருக்கணும் அர்த்தம். அப்போ இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும் இல்லையா. அப்போ இந்த பட்டனை நம்ம பார்த்தோன்னா இது என்ன கலரில் இருக்குது, ரெட் கலர் இருக்கா, ப்ளூ கலர் இருக்கா, அந்த பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து கொடுத்துருவோம். ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எத்தனை இருக்கோ அத்தனைக்குமே நம்ம சரியாக க்ரீன் கலரில் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். சப்போஸ் ஆன்சர் புக் மார்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆன்சர் பண்ணிட்டீங்க, புக் மார்க்கில் கொடுத்தாலுமே அது ஆன்சர் தான். ஆனால் நாட் ஆன்சர் புக் மார்க் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்சரே பண்ணலை. ஸோ உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அதேமாதிரி நாட் ஆன்சர் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்காது. ஸோ கடைசி இந்த இரண்டு கலர்லையுமே இருக்கக்கூடாது, ரெட்டும் கலரே இல்லாமல் இருக்குல்லையா, இந்த ரெண்டு கலர்லையும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன், எனக்கு வந்து டைம் இருக்குது. அப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ரிவ்யூ பண்ணுறேன், இல்லை எட்டாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம சரியாக ஆன்சர் பண்ண காணமே அப்படின்றத எனக்கு தோணுது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எட்டாவது கொஸ்டினை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறேன். இல்லை இந்த கொஸ்டின் இருக்காது, ஆல் அது அபோ அப்படின்ற வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா இப்போ நான் இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா அவ்வளோதான், அது சப்மிட் ஆகிக்கும். அதாவது இப்போ வந்து எட்டாவது கொஸ்டினுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், ஆல் த அபோன்னு கொடுத்துருக்கேன். அப்போ வந்து இதுதான் ஆன்சர். அப்போ இந்த 150 கொஸ்டின்லையுமே, அதாவது இப்போ 25 இருக்குன்னு நான் சொல்கிறது வந்து மெயின் எக்ஸாம், 150 கொஸ்டினை எப்போ வேணாலும் இந்த டைம் லெஃப்ட்டில் 00 வந்து சப்மிட் ஆகுற வரைக்குமே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், எப்போ வேணாலும் ரிவ்யூ பண்ணிக்கலாம். பட் இது 25 கொஸ்டின்றதுனால நம்மளால் ஈஸியாக வந்து எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணுன்றது நமக்கு தெரியும். 150 கொஸ்டின் போது அந்த கொஸ்டின் நம்பரை நம்ம மறந்துடுவோங்க. அந்த மறந்துடுவோன்றதுக்காக தான் இந்த ப்ளூ கலர் ரெட் கலர்லாம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்து அவன் புக் மார்க் பண்ண சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது, ரைட்டா? ஸோ இவ்வளோ தான். அதேமாதிரி இங்கே வந்துருந்தேன்னா நான் சொல்கிறேன், ரஃபோர் சீட்டு வந்து மேக்ஸ் போட் பார்க்குறதுக்கு ரஃபோர் சீட் கொடுப்பாங்க. எக்ஸாம் டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இன்னொரு டைம் கூட இந்த ஆன்சர் வந்து எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓஎம்ஆர் மாதிரி நான் ஷேர் பண்ணிட்டேன், ஐயோ மாற்ற முடியலன்னு ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும், ரைட்டா? இப்போ வந்து இதை வந்து கடைசியில் ஒரு 2-5 மினிட்ஸ் தான் இருக்குது, நான் சப்மிட் கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல டன்னு இருக்குல்லையா, அந்த டன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். டன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து சப்மிட் ஆகிடும், ரைட்டா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போயிடுவோம். நம்ம வந்து டைம் இருக்குது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் அரை மணி நேரம் இருக்குன்னா நம்ம என்னென்ன கொஸ்டினாக அட்டன் பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் ஒரு டைம் வந்துட்டு நம்ம படித்து பார்க்கலாம். இந்த மாதிரி கிளிக் பண்ணி வரிசையாக கூட கிளிக் பண்ணி கூட
இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் தானா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட்டா, இது மாதிரி வந்து நீங்கள் எதை வேணாலும் எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் அந்த கொஸ்டின் வந்து இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். அதை வச்சு நம்ம கிளிக் பண்ணி 150 கொஸ்டினுமே நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரஃப் ஒர்க் ஷீட்டை பற்றி ஃபில் பண்ணாதீங்க, அவங்க கொடுத்துருவாங்க. ரைட்டா, இப்போ ஆன்லைன் எக்ஸாமில் என்ன மைனஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பேங்க் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, பாலிமரில் சில அகாடமிலாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஓகே நான் லேப்டாப் எழுதுறேன், ஒன்றும் பவர் செட் டவுன் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று நெட்டு ஸ்லோவாக இருக்கும், ஒரு சில சென்டரில் வந்து சரியாக வந்து நெட்ஒர்க் இருக்காது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நான் கிளிக் பண்ண உடனே வந்து ஆன்சர் அடுத்து, இப்போ நான் வந்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன், நான் நெக்ஸ்ட் கொடுத்தனா அடுத்த கொஸ்டின் உடனே வருது. இப்போ அடுத்து 15 வந்துருச்சு. ஒரு சில நேரத்தில் நெட்ஒர்க் கம்மியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அடுத்த கொஸ்டினுக்கு வராது. ஸோ இதனால் ஒரு சின்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்தால், அதாவது இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருந்தால் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் செட் டவுன் ஆகும். சிலதில் வந்து பவர் பேங்க் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பவர் செட் டவுன் ஆனாலுமே சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகாது. ஒரு சில காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா பவர் அந்த பேக்கப் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஜென்ரேட் வச்சுருக்க மாட்டாங்க. என்ன ஆகுதுன்னா, நமக்கு பவர் ஏதாவது ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 4-5 டைம் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிஸ்டமும் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் பிரச்சனை வந்து சொல்லி இப்போலாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க ஐபிபிஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க. ஸோ அப்போ என்னன்னா, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது 4-5 டைம் வந்து சிஸ்டம் ஆஃப் ஆகுதுன்னா மறுபடியும் அதை ஆன் பண்ணி மறுபடியும் நம்ம எக்ஸாம் இது பண்ணும்போது நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடுவோம். அப்போ வந்து நம்மளால் வந்து சரியாக அட்டன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும். சம்டைம் மவுஸ் ஒர்க் ஆகாது. நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த மவுஸ் பாருங்கள், நான் கரெக்டாக ஆடுறேன், எனக்கு ஆடுது கரெக்டாக. நான் எங்கே வேணாலும் நான் இப்போ வந்து இந்த பட்டனுக்கு போகிறேன், டக் டக்னு ஒர்க் ஆகுது. சம்டைம் வந்து மவுஸ் சரியே இல்லைனா நம்ம நான் வந்து இங்கே வச்சுருப்பேன், இதை இப்படி அப்படியே ஸ்லோவாக நகரும். சம்டைம் ஒர்க் ஆகாது, மவுஸ் ஒர்க் ஆகுது. சம்டைம் வந்து சிஸ்டம் வந்து கிராக் ஆகிருக்கும், டிஸ்பிளே வந்து சரியாக இந்த மாதிரி கிளாரிட்டியாக தெரியாது. சிஸ்டம் வந்து ஏதாவது டேமேஜாக இருக்கும், மங்களாக இருக்கும், இல்லை ஒரு அலைன்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். அந்த சிஸ்டம் உடஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி நிறையா பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஐபிபிஎஸ்ஸில். சிஸ்டம் உடஞ்சிருக்கிறது, மவுஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறது, கீபோர்டு ஒர்க் ஆகாமல் ஆகுறது, 4 முறை எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே 4 முறை வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகுது. கரண்ட் இல்லாமல் ஆஃப் ஆகி மறுபடியும் ஆன் பண்ணி மறுபடியும் இது பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகி ஆன் பண்ணும்போது அவங்க மைண்டு வந்து சரியாக வந்து ஒரு மாதிரி பதற்றத்துக்கு ஆளாயிடுவாங்க. ஐயோ டைம் முடிஞ்சதுமே நல்லா சரியாக அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றது, அப்போ வந்து அவங்க சரியாக அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பிரச்சனை ஆகும். இது மாதிரி சில மைனஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக முடிக்கலாம். 3 மணி நேரம் நம்மன்றது நம்ம 2.5 மணி நேரத்தில் முடிச்சிருவோம். ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் டக்கு டக்குன்னு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். என்னன்னு எப்போ வேணாலும் இதை வந்து மாற்றிக்க முடியும், எப்போ வேணாலும் புக் மார்க் கொடுத்துட்டோம்னா எப்போ வேணாலும் ரிவ்யூ பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஆன்லைன் எக்ஸாமில் இருக்குது. ஸோ 25 கேள்விகளும் வந்து டெமோ டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த பச்சை கலர் ஏன் கொடுத்தாங்க, ப்ளூ கலர் ஏன் கொடுத்தாங்க, ரெட்டு என்னத்துக்கு, இது என்னத்துக்கு, இந்த பட்டன் என்னத்துக்கு, நெக்ஸ்ட் பட்டன், ப்ரீவியஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறைக்கும் ப்ரீவியஸ் கொடுக்கலாமா, அப்படியே டைரெக்டாக பட்டனை கிளிக் பண்ணலாமா, கிளியர் ரெஸ்பான்ஸ் எதுக்கு. ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்குது எல்லாமே நான் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொஃபைல் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு ஆன்லைன் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ரெடியாக இருந்துக்குவோம். ரைட்டா, ஸோ நிறைய மோக் டெஸ்ட் எழுதி பாருங்கள், நான் நல்லா படிச்சுட்டு இருங்க. ஸோ என்னென்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சிலபஸ் இருக்கா, நான் 10th வரைக்கும் கேட்பாங்கிற ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ சைக்காலஜி உங்கள் பகுதி எல்லாமே வந்து நல்லா படிச்சுட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், பயப்பட வேண்டாம். இப்போ எனக்கு டைம் இருக்கு, நான் வந்து சமையல் கொடுத்து பார்க்குறேன் உங்களுக்கு டெமோவுக்காக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து சமையல் கொடுக்குறேன். இப்போ கொடுத்து உடனே என்ன வருதுன்னா, செக்ஷன் நம்பர் ஆஃப் குவஸ்டின் வந்து 25, அட்டன் பண்ணது 25, நாட் அட்டம்ப்ட் வந்து 0. அப்போ வந்து எல்லாமே நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது, வார்னிங் வந்து கொடுக்குது. கோ டு த TNTRB டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட், டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டு, கிளிக் ஹியர், கோ டு த டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குது. இஃப் ஆர் யூ ஷூர் தட் யூ ஹேவ் கம்ப்ளீட் த டெஸ்ட் கிளிக்னு வருது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சப்போஸ் நம்ம தெரியாமல் வந்து சப்மிட் கொடுத்துட்டேன், ஆனால் வந்து நாட் அட்டம்ப்ட் அப்படின்னு வருது இல்லையா, நாட் அட்டம்ப்ட், நான் வந்து அட்டன் பண்ணல அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து இது அட்டன் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் கோ டு டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்துடுவீங்க. ரைட்டா, இப்போ ஒருவேளை நான் வந்து புக் மார்க் கொடுக்குறவங்களுக்கு புரியறதுக்காக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 15வது குவஸ்டின் வந்து நான் வந்து புக் மார்க் கொடுக்குறேன், இப்போ எனக்கு ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. ரைட்டா, ஒரு குவஸ்டின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வித்தவுட் ஆன்சரில் கொடுத்துட்றேன். ரைட்டா, இது கிளியர் ரெஸ்பான்ஸ், கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன். இப்போ 4 ஆப்ஷன் எதுவுமே சூஸ் பண்ணல, புக் மார்க் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். தெரியும் ரைட்டா? இப்போ நான் வந்து ஒரு ப்ளூ கலர் இருக்குது, ஒரு ரெட் கலர் இருக்குது, அப்புறம் 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணாத மாதிரி நான் நினச்சிக்கிறேன். 25 கொஸ்டின், ஸோ 25 கொஸ்டினில் ஆன்சர் வந்து 23 தான் இருக்குது. அப்போ 24, 25 ஆன்சர் பண்ணலாம். ஆனால் அந்த இப்போ கவுண்டிங் என்ன காட்டுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்க, 23 கொஸ்டின் தான் அங்கே காட்டுது, ஆனால் 24க்குமே நான் அட்டன் பண்ணிட்டேன். இதுதான் நான் சொன்னேன், அதாவது ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதாவது நான் ஆன்சர் பண்ணி ஆப்ஷனை சூஸ் பண்ணி புக் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு குவஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணதாக தான் கணக்கு.
அந்த ரெட் கலர் கொடுத்தோம் இல்லையா, ரெட் கலர் என்னது வித்தவுட் ஆன்சர், ஆன்சரை கொடுக்க நாட் ஆன்சர், ஆனால் புக் மார்க் பண்ணியிருக்கேன், அது வந்து நாட் அட்டாம்டு, என்ன வந்து ஆன்சரே பண்ணல அப்படின்றத ஒரு க்வெஸ்சன் காட்டுது. ஸோ இப்போ நான் கோ டு டெஸ்ட் கொடுத்துட்டு, ஓ இன்னும் நம்ம எழுதுக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம கோ டு டெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் எழுதிக்கலாம், மறுபடியும் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாமா? இப்போ நாட் ஆன்சர் வந்து ரெட் கலர் இருக்குது, அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கணும். அப்போ வந்து நான் ஆன்சர் கொடுக்குறேன், புக் மார்க் எடுத்து விட்றேன், இப்போ டன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் இருக்கும், 15வது க்வெஸ்சன் புக் ப்ளூ கலர் தான் இருக்குது, ஆனால் புக் மார்க் பண்ணியிருக்கேன். 15வது க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்குது, புக் மார்க் ஆனால் ஆன்சர் பண்ணிட்டேன் ரைட்டா. ஸோ இப்போ நான் கொடுத்தேன் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணாத தான் காட்டும், நாட் அட்டம்டே கிடையாது, நான் எல்லாமே அட்டம் பண்ணிட்டேன் அப்படின்றத கணக்கு ரைட்டா. இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இவ்வளோதான், இவ்வளோதான் விஷயம், 10 நிமிஷம் எனக்கு டைம் இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக தான் இது பண்ணேன். ஸோ ஃபினிஷ் அப்படின்றத நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் 25 க்வெஸ்சன், நீங்கள் வந்து யூ ஆன்சர் புக் மார்க் ஒரு க்வெஸ்சன் அவுட் ஆஃப் 25 க்வெஸ்சன், யூ நாட் ஆன்சர் அண்ட் புக் மார்க் 0, அது மாதிரி வந்து நமக்கு என்னென்ன நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத இங்கே எல்லாமே வார்னிங் 2லேயும் வந்து காட்டுது, வார்னிங் 1 காட்டச்சு, வார்னிங் 2லேயும் வந்து காட்டுது ரைட்டா. அப்போ வந்து மறுபடியும் கூட இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இப்போ கூட என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், கோ டு டெஸ்ட் கொடுத்துட்டு நல்லா சேஞ்ச் பண்ணிக்க முடியும், வார்னிங் 2 கூட மாற்ற முடியும். இல்லை நான் வான் இது எல்லாமே 0 இருக்குது, அதாவது இந்த புக் மார்க் பண்ணதும் நான் 0 தான், நான் புக் மார்க்லாம் பண்ணல, 25 க்வெஸ்சனும் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துடலாம் ரைட்டா. டு சப்மிட் த டெஸ்ட் கிளிக் ஃபினிஷ். ஒன்ஸ் யூ ஹேவ் கன்ஃபார்ம் தட் யூ ஹேவ் கம்ப்ளீட் த டெஸ்ட், யூ கெனாட் கண்டினியூ வித் த டெஸ்ட். அதுதான் கடைசி, ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்துச்சு, ரெண்டாவது வார்னிங் கொடுத்துச்சு, ரெண்டு வார்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மூணாவதாக நிற்கிது, வார்னிங் 3 கொடுக்கல, ஆனால் ஃபைனல் வார்னிங் தான் வார்னிங் 3ன்றது. ஸோ இந்த மூணாவது வார்னிங்கில் மறுபடியும் நம்ம ஏதாவது இல்லை இன்னும் ரெண்டு க்வெஸ்சன் நம்ம செக் பண்ணிக்கலாம்னா கோ டு டெஸ்ட் கொடுத்துக்கலாம், இப்போ கூட பிரச்சனை இல்லை, டெஸ்ட் கொடுத்துக்கலாம். இல்லை கண்டிப்பாக நான் எல்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு இதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு வந்து வேலை இல்லை, டைமும் முடிய போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, ஃபைனல் சப்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபினிஷ் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ப்ரௌசர் டேப் பாப் அப் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது மாதிரி வந்து அவுட் ஆகிடும், வெளியே வந்துடும், அவ்வளோதான், நம்ம அந்த டேபை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்படி தான் வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறது உங்களுக்கு உங்களுடைய டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டேன் ரைட்டா. மெயினாக கேட்டது சார் க்வெஸ்சன் தமிழ் இங்கிலீஷ் வருமா, நீங்கள் கண்டிப்பாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சயின்ஸு சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாம் தமிழ் தமிழ் தான் வரும், இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் வரும். ரஃப் ஒர்க் கொடுப்பாங்களா, கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு மேக்ஸ்லாம் மறுபடியும் அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்துடணும். ஆன்லைன் எக்ஸாம் இப்படி தான் எழுதணும், எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே இருந்ததில் அதெல்லாம் வந்து பார்க்கணும், என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸாக பண்ணுங்க, வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், நன்றி, வணக்கம்.